வணக்கம் அன்புறவர்களே, என்று மக்கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், வலம்புரி, காலிக்கதிர ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது வாடிகள் படகுகள் வலைகள். நாயாற்றில் நேற்றிரவு தீக்கிரை, தமிழ் சிங்கள முரண்பாட்டின் விளைவு என குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு மாவட்டத்திலே உள்ள நாயாற்று கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள், அவற்றின் இயந்திரங்கள், கரையோரம் இருந்த வாடிகள் மற்றும் மீன்பிடி வலைகள் என்பன நேற்றிரவு வேண்டுமென்றே தீ வைத்து எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. எரிக்கப்பட்டவை அனைத்தும் தமிழ் மீனவர்களுக்கு சொந்தமானவை என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பணியகத்தை கண்காணிக்க பன்னாட்டு குழு அவசியம். யாழ் மாவட்ட பொது அமைப்புகள் வலியுறுத்தி பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பணிய முன்னெடுக்கும் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு பன்னாட்டு பிரதிநிதிகளை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்று கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பொது அமைப்புகள் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடக்கு அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும், தற்போதுள்ள சிக்கலை தீர்க்க ஆளுநர் ஆலோசனை. வடுக்கனாரை ஆதிலிங்கத்தை வழிபட கிடைத்தது அனுமதி, எனினும் ஆலயத்தில் மாற்றங்களை செய்ய தொல்லியல் திணைக்களம் மறுப்பு. வவுனியா வடக்கு நெடுங்கணியிலே உள்ள வடக்கு ஆதிலிங்கம் ஆலயத்திற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆலயத்தில் மாற்றங்களை செய்யவோ கட்டிடங்களை அமைக்கவோ முடியாது என தொல்லியல் திணைக்களம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்திய இறையாண்மையை சீண்டி பார்க்கின்றது இலங்கை. மீனவர்கள் கைது தொடர்பில் அன்புமணி எம்பி அறிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், தனிச்சிங்களத்தில் விண்ணப்பம், தனிச்சிங்கள விண்ணப்பத்தால் அந்தரித்த அலுவலர்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், சிறுமிகளை போன்று சிறுவர்களுக்கும் ஆபத்து, உடன் செயலாற்ற வேண்டும் என்று நல்லொரு பிரதேச சபையை சுட்டிக்காட்டு, கிரீஸ் பூதத்தின் போது அனுபவித்த வேதனையை குள்ள மனிதர்களினாலும் மக்கள் அனுபவிக்கின்றனர், தடுக்கும் முயற்சியில் மக்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்கின்றார் பேராயர் இ டேனியல் தியாகராஜா. கடந்த 2012 ஆண்டிலே கிரீஸ் பூதம் என்று சொல்லி மக்கள் பல பயங்கரத்திற்கூடான அனுபவங்களை சுமந்தார்கள், பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார்கள். அதே வேளை போன்று இப்போதும் குள்ள மனிதர்கள் பற்றிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்வதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. செஞ்சோலை படுகொலையின் 12 ஆண்டு நினைவு என்று முல்லைத்தீவு செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீதான இலங்கை வான்படையின் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 61 மாணவிகளின் 12 ஆண்டு நினைவு தினம் என்றாகும் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தெல்லிப்படையில் 4 வீடுகள் மீது ஒரே இரவில் கைவரிசை. தெல்லிப்படை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே கொள்ளைக்கும்பலின் அட்டகாசம் கடந்த 2 நாட்களாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை தெல்லிப்படை பகுதியிலே உள்ள 4 வீடுகளுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் தமது கைவரிசையை காட்டியிருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பொம்மை வசை பாடிய போதும் பிரச்சனைகளை தீர்த்தும் தொழிற்சங்க தலைவர்களை வழக்க மகிந்த இப்படி கருத்து. ராணுவத்திடமுள்ள காணிகள் ஆராய திலக் திடீர் வருகை. வவுனியாவன்னார் மாவட்ட செயலர்களை வவுனியாவினை சந்தித்து அவர் கலந்துரையாடி இருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் அகழ்வு பணி 20 தேதி வரை இடைநிறுத்தம். மன்னார் சதோச வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அகழ்வு பணிகள் 20 தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவின் கப்பலை தேடி அல்லைப்பட்டியில் ஆய்வு. 500 ஆண்டுகளுக்கு முன்னர் மூழ்கியது என்று கூறப்படும் சீன கப்பல் ஒன்றை தேடி யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியிலே தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் ஆராய்ச்சிகளை ஆரம்பித்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது தமிழர்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கேள்வி. வரிச் சலுகைக்கு இது முக்கியமானது. வெளிவார அமைச்சர் திலக் மாரப்பன. ராணுவ வசமுள்ள தமிழர்களின் காணிகள் விடுவிப்பு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கேள்வி கேட்பதாக தெரிவித்துள்ள வெளிவார அமைச்சர் திலக் மாரப்பன, இது வரி சலுகைக்கு முக்கியமானது என தெரிவித்துள்ளார் என்று அவருடைய நிலப்படத்தை தாங்கியவாறே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பஸ்ஸை அடித்து நுறைக்கி தீக்கிரையாக்கவும் முயற்சி. அச்சிவேலியிலே வாழ்வெட்டு குழு அடாவடி. அச்சிவேலி வடக்கு பகுதியிலே நேற்று முன்தினம் இரவு தனியார் பஸ் ஒன்று வாழ்வெட்டு குழுவினரால் அடித்து சேதமாக்கப்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்குடா நாட்டு வன்முறை தொடர்பில் 29 பேர் கைது. போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர. யாழ்குடா நாட்டிலே அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டுக்கள் உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிலமீட்பு போராட்டத்தில் யாரையும் நம்ப மாட்டோம். கேப்பா விளம்பு மக்கள் ஆதங்கம். தமது சொந்த நிலத்தினை மீட்பதற்கு இனிமேல் யாரையும் நம்ப போவதில்லை என கேப்பா விளம்பு மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் என்று
அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்நிய சிலாவணி வருமானத்தை நாட்டில் பலப்படுத்த வேண்டும். பிரதமர் ரணில் பிரிபிபோன் சபாநாயகரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில யாழ் சிறைச்சாலை கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தி வழக்கு தொடர்க. யாழ் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம். யாழ் நகர மத்தியிலே அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட யாழ் சிறைச்சாலை கட்டுமான பணிகளை நிறுத்துவதுடன் குறித்த சிறைச்சாலைக்கு எதிராக வழக்கு தொடருமாறு யாழ் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் அது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பதவி வேண்டுமென்றால் கட்சியில் இருந்து விலக வேண்டும். மஹிந்த அமரவீரர் தெரிவிப்போம். வடக்கு கிழக்கில் மேலும் 400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை. ராணுவ பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பாகிஸ்தான் கப்பல் இலங்கை விஜயம். பாகிஸ்தானின் கடற்படைக்கு சொந்தமான டெகி BM SS காஷ்மீர் கப்பல் நல்லெண்ண விஜயம் மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது என்று அந்த செய்தி தொடர்கின்றது. இலங்கை அரசுக்கு அமெரிக்கா நிதியுதவி. ஜனாதிபதி மக்கள் சேவை யாழில் மோட்டார் சைக்கிள் விபத்து. 3 பிள்ளைகளின் தந்தை பலி. சித்தங்கேணியிலே சம்பவம். சித்தங்கேணி மதவடியிலே சந்தையிலே இடம்பெற்ற வீதி விபத்திலே படுகாயமடைந்த குடும்பத்தில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் பரிதாபகரமாக உயிரிழந்தார். இதிலே சுடிபுரம் மூளாய் பகுதியைச் சேர்ந்த தம்பிராஜா ரவீந்திரன் என்கின்ற 40 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நுண்கடன் பிரச்சினை தொடர்பில் அரசாங்கத்துடன் மீண்டும் பேச்சு. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே மாவை போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய வலம்புரி நாளிதழிலே பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது சபாநாயகரை புறந்தள்ளி சபையில் செயற்படுவோம். கூட்டு எதிரணி பகிரங்க எச்சரிக்கை. எதிரணியின் உரிமைகளை சபாநாயகர் புறக்கணிப்பாரானால் நாமும் நாடாளுமன்றில் சபாநாயகரை புறக்கணித்து செயற்படுவோம். இவ்வாறு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் கூட்டு எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பில. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் மீனவர்கள் வாடிக்கு நேற்று தீ வைப்பு. முல்லைத்தீவு நாயார் பகுதியிலே தமிழ் மீனவர்களது வாடிகளுக்கு இனம் தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் கரையோரங்களில் சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்ற நடவடிக்கை என்கின்றார் யாழ் மேயர். யாழ் மாநகர சபை எல்லைக்குள் கடற்கரையோரங்களிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் நிச்சயமாக அகற்றப்படுவன யாழ் மாநகர சபை முதல்வர் ஏனால்டு தெரிவித்துள்ளார் என்று அவருடைய நிலப்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மஹிந்த தலைமையில் இன்று முக்கிய சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலே இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் விவகாரம் பெறல் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வன்முறைகள் தலைதூக்க வடக்கு மக்கள் அனுமதியார் கூறுகின்றது JVP. அழிவை நோக்கி கூட்டு எதிரணி அமைச்சர் அகிலவிராஜ் கூறுகின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வெற்றியை சரியான முறையில் பயன்படுத்தாததன் காரணமாக கூட்டு எதிரணி இன்று அழிவை நோக்கி பயணிக்கின்றது என அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் என்று அவருடைய நிலப்படத்தை தாங்கியவாறே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நுண்கடன் பாதிப்பு குறித்து அரசுடன் விரைவில் பேச்சு. மாவையின் தெரிவிப்பு. யாழ் பிரதேச செயலக எல்லைக்குள் 32 நுண்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் இருக்கும் நிலையிலே மேற்படி நிதி நிறுவனங்களில் நுண்கடன் பெற்ற மக்கள் குறிப்பாக பெண்கள் பெரும் பாதிப்பிலே உள்ளனர். இது தொடர்பாக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சீலாத் ராஜா தெரிவித்தார் என்றும் அது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நல்லதன்புகளை இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம்.